என்ன கொஞ்சம் கொண்டு சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க மாமியா, இந்த ஆயா 93 இந்த மாதிரி பேசுதுன்னு சொல்லு. வேற லெவல். ஆமாங்க, டெம்ப் பண்ணுங்க, நல்லாவே ஒன்று சாப்பிட்டு யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக எங்கள் பொண்ணு வந்து டோனட்ஸ்னு சொல்லி சாப்பிடுவா. டோனட்ஸ். ஆமாம், இனிமேல் எங்கள் வீட்லேயும் டோனட்ஸ் இது. ஆமாம். வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பக்தி ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் மேட்டுக்கட்டான் பாளையம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இங்கே தான் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு அருமையாக ரெசிபி பார்க்க போகிறோம். மேரேஜ் ஆனால் முதல் 3 மாதத்துக்கு டெய்லியும் வந்து இந்த ரெசிபி தருவாங்களா, அதாவது இந்த ப்ரிப்ரேஷன். இது வந்து இனிப்பு போட்டு செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ள வந்தால் இனிப்பு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு இந்த வடையாக தான் வைப்போம் நாங்கள். மருமகன் வந்துட்டாக்கா மாமியா உளுந்த வடைச்சுட்டு மருமகனுக்கு நல்லா போட்டு பழம் போட்டு பேஞ்சி நல்லா சாப்பிடுப்பா, அப்போ தான் குழந்தை வந்து நல்லபடியாக வரும் அப்படின்னு போட்டு நல்லா திங்கடிப்பாங்க. 3 மாதம் மருகலம் போடுவாங்க, அதுக்கு மேலே தான் அப்பவும் கொடுக்க போவோம் மாப்பிள்ள. அதாவது உளுத்தம் பருப்பு வடை பண்ணுவாங்களா. இந்த உளுத்தம் பருப்பு வடை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பொண்ணுங்க வயசுக்கு வர பொண்ணுங்களுக்கு குடிசில் இருக்கும்போது 1 வாரம் 10 நாள் வச்சுருந்து அது வந்து நல்லா உளுந்தம் பருப்பு வடை சுட்டு அதில் சக்கரை போட்டு நெய் ஊற்றி பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுக்கு எலும்பு சத்து நல்லா இருக்கும். அவங்க சின்ன வயசில் வயசுக்கு வரதுனால அவங்களுக்கு சத்து குறைபாடு இருக்கும், அது எலும்பு சத்து வந்து நல்லா கூடி வரும். பழமையான ஒரு உணவு, ஸோ அதை தேடி தான் இன்றைக்கி வந்தோம். சொந்த பந்தம் வந்தாலே உளுத்தோட தாங்க ஃபேமஸ். இதுதான். ஐயோ சூப்பர். ஆமாம், அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தோம், இந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாம் படுப்பு சோறா போகிறாங்க, அந்த காலத்துல எல்லாம் களை வெட்டை மண் எடுக்க சோறாக்கி திங்க, படுப்பு கிடையாது ஒன்று கிடையாது நாங்களாம் பிழைச்ச காலத்தில். அது மட்டும் இல்லை, இந்த பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கும். அதாவது உளுத்தம் பருப்பு, நாட்டு சக்கரை, ஏலக்காய், தேங்காய். ஆக்சுவலாக சின்ன வயசுல எல்லாம் இது அம்மா அடிக்கடி செய்வாங்க. நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது போகிறப்பையும் வரப்பையும் இது அடிக்கடி நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டே போயிட்டு வந்து விளையாண்டுட்டு இருப்போங்க. எதுக்காக இந்த ரெசிபி வந்து அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க, ஏன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? 90 நாள் கம்பல்சரியாக கல்யாணம் ஆனதையும் சாப்பிட்டே ஆகணும். உளுத்தம் பருப்பு, குண்டு வெல்லாம், வடை ரெடி பண்ணி ரொம்ப ஸ்பெஷலைஸாக பண்ணுவாங்க. இப்போல்லாம் 1970 முன்னால் ரொம்ப ஜோராக இருந்தது. இப்போல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் வந்து மக்களுக்கு தெரியாதே போயிடுச்சு. அது ஒரு பலவாரம் மருமனுக்கெல்லாம் சுட்டு போடுறதுன்னா உளுந்த வடை சுடுவோம், அது காட்டிலேயே எல்லாம் போட்டுக்குவோம். காசு கொடுத்து டவுன்லாம் வாங்க மாட்டோம். என்ன வேணுமோ அத்தனையும் நாங்கள் எங்கள் தோட்டத்துலேயே செஞ்சுக்குவோம் எங்கள் காலத்தில். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தரப்போகிறோம் யாருன்னா, மிஸ்ஸஸ் பிரியா. வணக்கங்க, நான் பிரியா சிவபிரகாசம், இயற்கை விவசாயி. நம்ம ஃபார்முக்கு வந்து செஃப் தீனா சார் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம பாரம்பரியமான உளுத்த வடை நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோங்க, அது 4 நாள் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க, அவங்கள போய் மீட் பண்ணி இந்த உளுத்தம் பருப்பு வடையை பற்றி தெரிஞ்சு போகிறோம். அப்படி எங்களுக்கு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். காரில் நான் போகிறேன், அப்படியே வாங்க போகலாம். ஐயோ ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஊரை பற்றி நான் சொல்லி ஆகணும்ல. இப்போ நமக்கு ஊருன்னு சொல்லும்போது நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே காரு, பைக்கு, வேன், பொல்யூஷன் இது மாதிரி நிறையா இருக்கும்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு ஊர், நல்ல காற்று, நிறைய அந்த குருவிகள் சத்தம். ஒரு ஒரு தென்னை மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குருவிகளை வந்து அந்த கூடு கட்டியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பொல்யூஷனே இல்லை. வாங்க போகலாம். டம்ளர் எடுத்துக்கிறோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து தேங்காய் 2 தேங்காய் எடுத்து நல்லா திருவி வச்சுக்கணும். அதோட 3 டம்ளர் நாட்டு சர்க்கரைங்க ப்ளஸ் 5-6 ஏலக்காய் நல்லா வாசம் கொடுக்குங்க. கடலெண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ராசஸ் என்ன? நம்ம இதை போய் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க எல்லா பொருளையும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ அரைக்கிற பக்கம் அங்கே போய் பார்த்துக்கலாமா? அங்கே பார்த்துக்கலாம். சரி ஓகே. இது மிக்ஸிலையும் அரைக்கலாமா? நம்ம மிக்ஸிலையும் ஒருத்தர் அரைக்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி எடுத்துருக்கனால கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. போகலாமா? ஓகே எடுத்துக்கங்க.
உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறம் ஏலக்காவும் இப்பயே போட்டு ரெண்டும் அரைச்ச உடனே அப்புறம் தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிடலாம். ஓகே, எந்த பக்குவத்தில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் போடுறீங்க நீங்கள்? இது உளுத்தம் பருப்பு வந்து அரைப்பதம் வரப்ப நம்ம தேங்காய் போட்டுடலாங்க. சரி, ஓகே, சரி போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது சின்ன கிரைண்டரா இருக்கு, ஆனா கொஞ்சம் போட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏட்டா போட்டு, ஓகே, இந்தாங்க நான் தரேன். ஸோ அந்த உளுத்த பருப்பு வந்து போடும்போது தண்ணி எதுவும் போடல, அது லைட்டா அரைஞ்சி வர டைம்ல அந்த இலக்காய் போடுறோம். போதுமா இலக்காய் எல்லாத்தையும் போடலாமா? தண்ணி தேவைப்படுமா? ஓகே, அப்போ எனக்கு ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எனக்கு ஃபுல்லாக அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? எனக்கு எந்த பக்குவத்தில் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் பக்குவம் அந்த வெள்ளம் போடும்போது சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நாட்டு சக்கரை போட்டு பிறகு திருப்பி ரொம்ப நேரம் ஓட வேணுமா? எப்படி மாவு அரைச்சிட்டீங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்? மாவு அரைச்சி ரெடியாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம கடலெண்ணெய் ஊற்றி நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். சார், இது கடலெண்ணெயிலையும் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெயிலையும் நல்லாயிருக்கும். ஓ, ரெண்டுத்தில் பண்ணலாமா? ஆமாங்க. ஓகே, பட் இங்கே இருக்க மக்களுக்கு பிடிக்குமா தேங்காய்ண்ணெய்? பெரும்பாலும் பார்த்தா கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளா சைடு அந்த சைடு இருக்கவங்களுக்கு வந்து அந்த தேங்காய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும், ஈவன் திருநெல்வேலியில் சில பேர் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பண்ணுறாங்களா? சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சார். அப்படி சொல்லுங்க. சரி, ஓகே, அப்போ இந்த மாவு பாருங்க, இது நல்லா கெட்டியா இருக்கு. கொலகொலன்னு கீழே விழுகாதீங்க, நீங்க எப்படி தள்ளினாலும் கீழே அடியை பட்டு நீங்க தொட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சத்தம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பதம் அதுதான் செஃப், உளுத்த வடைக்கு. ஓகே, ஓகே, இது நைஸாவும் இருக்காது கொரகொரப்பாவும் இருக்காது, நடு ஸ்டேஜ். சரி, டா இப்போ ஆரம்பிச்சிருமா? எண்ணெய் ஊத்திலமா? ஓகே, இப்போ எண்ணெய் சூடான பிறகு ஒன் பை ஒன் போட்டு இது நான் சாப்பிட்டதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு சைடில் உளுத்தம் பருப்பு வந்து நல்லா அரைச்சி பனை வெள்ளம் இல்லை வெள்ளம் போட்டு கஞ்சி சாப்பிடுவோம் காலைல. இதுவும் வடையை போட்டதில்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம். இது ஆக்சுவலாக நாங்கள் இட்லிக்கு மாவாட்டினா அது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு முதல்ல போட்டு ஆட்டோம் இல்லைங்களா, அப்போ நாங்கள் தனியாக எடுத்து வச்சு உளுத்தங்கஞ்சி செய்வோம். அப்படி மாவாட்டனைக்கு உளுத்தங்கஞ்சி வீட்லேங்க. சரி, இவர் எதுக்கு வச்சுருக்கீங்க திடீர்னு வந்து நடுவில் வந்துட்டு? என்ன காரணம்? அது வந்து வடை ரெடியானதுக்கப்புறம் வடையோட பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி. ஆமாங்க, நெய் போட்டு இது போட்டு ஓகே சுகர் போட்டு சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் வந்து இவங்க சொல்ல மறந்துட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு சொல்லி வருமா. ஓகே, அந்த சந்தைக்கு போனாங்க இல்லை, தேங்காய் பால் வெள்ளம் போட்டு நான் சாப்பிட்டோம். ஆமாங்க, கீழே உட்காந்து திருப்பி சாப்பிடும் போது நீங்கள் அந்த பஞ்சாமிர்தம் வந்து அதாவது பழம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொன்னீங்க, நல்லா இருக்கும், அது அமிர்தம் மாதிரி இருந்தது. அதே டைமில் அந்த தேங்காய் பால் ஊற்றியும் சந்தைக்கும் போட்டு வெறும் நெய்யை மட்டும் போட்டு சாப்பிட்டேன், அதுவும் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டு தெரியல, வேற லெவல். ஆமாங்க, வேற லெவல், வேற சூப்பராக இருந்தது, எக்ஸலண்டாக இருந்தது. ஓகே, என்ன சூட் ஆகிட்டு இருக்கு போடுறீங்களா? எப்படி போடுறீங்க பார்க்கலாம். நல்லா கையில் தண்ணி நல்லா நினச்சிடணுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வந்து தொட்டுக்கிறோம், அப்புறம் ஓகே. இது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது, அதை எப்படி நடுவில் ஓட்ட போட்டு தான் போட போகிறாங்க? ஓ, இப்படியா? ஆ, ஓகே, டன் புரியுது, சூப்பர். நானும் ஒன்று போடலாமா? சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தண்ணி நல்லா நினைச்சிக்கோங்க, கை ஒட்டாதுங்க. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி. ஆமாங்க, ஒரு கொஞ்சமாக மாவு. ஓகே, இப்படி தொட்டுக்கிறோமா? ஆமாங்க, அந்த ஷேப் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டிங்கன்னா உள்ளே போகிறப்ப சின்னதாக. இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ எடுத்து அதே வந்துடும்.
ஓட்டில் பரவாயில்ல, எஸ்கேப் ஆகிட்டேன். அவ்வளோதான். சரி ஓகே, போடுங்க பாப்போம். நானும் போகிறேன், நீங்கள் போடுங்க பாப்போம். இந்த வடை எடுத்துடலாம். ஆ, ஓ எப்படி எடுத்துணுமா? திருப்பி திருப்பி விடுங்க. ஓகே, அவ்வளோதான். நானும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வடை போடுதுன்னா கை வந்த கலை, ரொம்ப விஷயம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி ரேஸ் கிளப்பில் இருந்தேன். அந்த ட்ரைனிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணா சொல்லி கற்றுக்கலாம் சொல்லிட்டு போனோம். ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு 3000 பேருக்கு போட்டே இருப்போம். நீங்கள் தண்ணி மட்டும் அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வடை வந்து ரைட்டு. இங்கே பாருங்க, அப்படி எடுத்து ஒரு சின்னதாக ஒரு குழி அப்படியே போடுறோம். மாவு அரைக்கும் போது கவனம் என்ன கேட்டீங்கன்னா, தண்ணி வந்து அதிகமாக கூடாது, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். வெந்துருச்சுன்னா அதே மேலே வந்துருங்க. ஓகே, வேக வேக ஓகே. நம்ம அதுக்கப்புறம் ஏதோ திருப்பி திருப்பி வெந்தோடனே எடுத்துடலாம். நான் நினைக்கிறேன் சாப்பிட சாப்பிட இன்னும் 4-5 சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுவானுங்க, இதை டெம்ப் பண்ணுங்க நல்லாவே. ஒன்று சாப்பிட்டு யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் தேங்காயிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறானே. ஓகே ஓகே, எப்போ வந்து வர கை கிடைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்து சொந்த பந்தங்க சேர்றாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணலாம். கண்டிப்பாங்க, சொந்த பந்தம் வந்தாலே உளுத்தோட தாங்க ஃபேமஸ் இதுதான். ஐயோ சூப்பர். இங்கே எங்கே டீக்கர்லாம் பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி ரெசிபிலாம். இது வீட்ல எல்லாம் ரெகுலரா பண்ணுவாங்க. வீட்ல கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ்க்கு ஹெல்தியும் கூட. ஓகே, அதனால இது வீட்லயே பண்ணி கொடுப்போம். நல்ல விஷயம். ஆக்சுவலா எங்க பொண்ணு வந்து டோனட்ஸ் சொல்லி சாப்பிடுவா. டோனட்ஸ்? ஆமா, இனிமேல் எங்க வீட்ல இதான் டோனட்ஸ். இது ஆமா, எங்க வீட்டு பிள்ளைங்க டோனட்ஸ் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி கொடுத்தா ஓகே தான். ஆமா, ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரெடி, இந்த தட்டை கொடுக்குறீங்களா? எல்லார் வீட்லயும் எதனா ஒரு விசேஷம் அப்படின்னா வந்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் பண்ணுவாங்க. ஆமாங்க, இது ஸ்வீட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சீனி அதிசயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன் நான். எங்கள் வீட்டு சரியில்லை. சரி, நீங்கள் போடுங்க. நீங்கள் வேறு எவ்வளோ நான் கையில் வச்சிருக்கிறது, நான் ஒன்று டேஸ்ட் பண்ணலாமா? அது எப்படி டேஸ்ட் பண்ணுறது சொல்லுங்கள். என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு? ஓகே, பழம் பழம் ஆ, அப்புறம் கூட நெய் நெய் கூட சர்க்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. பஞ்சாமிரதம் மாதிரி எங்க. சரி ஓகே, இந்த பழத்தை இதில் போடுறோமா? ஓகே டான். ஒன்று போட்டால் ஓகேவா? ரெண்டா? ரெண்டா எடுத்துக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக வீட்டில் 4-5 போட்டு எல்லாம் ஒட்டுக்கா பிசைஞ்சு எல்லாரும் ஒரு கை வாங்கிப்போம். அப்படியா? ஆமாங்க. ஒரு பழத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா தனியாக சாப்பிடும், அந்த வெள்ளத்தில் ஒரு தன்மை எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா சூடு பாருங்க, எப்படி நல்லா வெந்திருக்கேன். வெரி குட். முறுமுறுன்னு இருக்கு, இனிப்பு தன்மை கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நைஸ். இப்ப இதை வந்து இந்த பழத்தை இப்படி நசுக்கி விடியா? இந்த இதும் போடணுமா? நெய் நெய் அவ்வளவுதான். இது மேல நடுச்சக்க என்ன பண்ணுமா? போடணுமா? போடுங்க. நல்லா பிசைஞ்சிருவா? நல்லாவே பஞ்சாமிரதம் மாதிரி பிசைஞ்சிட்டு சாப்பிடுங்க. நெய் போதுமா? இன்னும் போடணுமா? அதுல போதுங்க. ஓகே, அது ஃப்ளேவருக்கு தான் நெய் டேஸ்ட். ஓகே, சுடு சுடு சாப்பிடணும். ஆ, பழம் போட்டு அப்படியே அப்புறமா சாப்பிடலாம். இத்தனை வருஷமா டிராவல் பண்றேன், இதை பத்தி தெரியாம இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த பழம் வந்து நல்ல பழுத்த பழமா தான் நல்லா நினைக்கிறேன். ரைட்டா? நல்ல பழுத்து பழகும் போது அந்த இனிப்புக்கும் திருப்பி நாட்டு சக்கரை போடும் போது அந்த நெய்யோட வாசத்துக்கும் சூப்பராக இருக்கு. நம்ம வீட்டில் எதோ புதுசாக போடணும் புதுசாக போகணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவீங்கள்ல, அப்போது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து அந்த புதுசாக பண்ணுறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் எல்லாமே வந்து காரசாரமாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பண்ணுற ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பர் ரெசிபி, நைஸ். ஒரு புது அனுபவம். ஆமாம், சும்மா விளையாடி சொல்லலை. இப்போ பாருங்கள், வடை கலையாச்சு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே நான் வரும்போது எதிர்பார்த்து வந்த ரெசிபி வேறு, ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இது வந்து எங்கள் ஊரில் சைடில் மட்டும்தான் பண்ணுவாங்க, வேறு எங்கேயும் கிடைக்காது, கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப சூப்பர் ரெசிபி சொல்லி சொன்னாங்க, அதனால் பண்ணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாத ரெசிபி, எத்தனை வருஷம் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது தெரியாத ரெசிபி இன்றைக்கி நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு கொடுக்குற ஆதரவு இவங்களுக்கும் கொடுங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி இன்ஸ்டாவில் வந்து எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர், நிறைய மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் நிறைய பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அது மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தொடர்ந்து யூடியூப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது?
செஃப் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணோம். ப்ளஸ் எங்களோட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னா www.organicfarmer.store வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம். ப்ளஸ் 9655444737 ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஆர்கானிக் ஃபார்மர் அண்டர்ஸ்கோர் இந்தியா, அதை நான் இங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஃபார்மோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆர்கானிக் ஃபார்மர் .plantfood_PSO6ங்க. இந்த பேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபார்ம் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ யூ, பை பை. டேக் கேர்.